ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி டு வில்லேஜ் சேலஞ்சஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா பார்த்தீங்கன்னா, பட்டர் பீன்ஸ் கிரேவி. பட்டர் பீன்ஸ் கிரேவி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்க்கு. செய்கிற டைமிங்கும் கம்மி தான், வேகமாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் பட்டர் பீன்ஸ் வந்து ஒரு கால் கிலோ வாங்கி உரிச்சிருக்கேன். ஸோ அதை குக்கரில் வந்து 2-3 விசில்ஸ் வரைக்கும் வேக வச்சுருக்கேன். வேக வச்சா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும். ஸோ இது நான் ஒரு கால் கிலோ வெள்ளைப்பூடு இஞ்சி வெட்டி எடுத்துட்ருக்கேன். பட்டை 1 கிராம்பு, 1 பெரிய சைஸ் தக்காளி, 1 பெரிய சைஸ் வெங்காயம், இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இது வந்து நம்ம சோம்பு அண்டு ஜீரகம் சேர்க்கணும். ஸோ நான் அதை சொல்லலை. ப்ளஸ் வந்து 2 தேங்காய், இதையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் 2 சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து நான் தாளிச்சுட்டு அரைக்க போகிறேன். ஸோ அப்போனா வந்து கிரேவியில் கொஞ்சம் நல்லா டேஸ்டியும் க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ ஜீரகம் போட்டதுக்கப்புறம் சோம்பு, ஃப்ளேவர் கண்டி. ஸோ இது நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன வந்து இதை நல்லா கட் பண்ணல, 2x3 அந்த மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு ஆனியன் வந்து போட்டால் நான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனியன் ரசிக செய்வதில் கிரேவி இப்போ செய்துக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, இதெல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப ரெடி ஃப்ரை ஆகணும் அவசியம்ல, லைட்டாக ஜூஸியாக வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பு அமைப்பிடலாம். ஸோ நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். பட் நான் பாப்பாவுக்கு நீ கொடுக்குறனால, ஸோ நான் வெறும் வத்தல் பொடி மட்டும்தான் நம்ம டிஷ் பண்ணும்போது கொடுக்க போகிறேன். ஸோ இதை நல்லா பருத்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக வந்துருச்சு. நான் அதுக்குள்ளேயும் ஒரு தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த தேங்காய் துருவி வந்து இப்போ நம்ம துருவி வச்ச ஒரு தேங்காவை சேர்த்தாச்சு. ஸோ இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது என்னன்னா, இந்த பேட்டர் வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட பேஸ்ட் நல்லா க்ரீமி ரெடி ஆயிடுச்சு. நான் திரும்பி அதே பேனை வாஷ் பண்ணிக்கேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஆயில், இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் கடுகு போடணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகும் உளுந்து நான் சேர்ந்து தாங்க நான் எப்பவுமே வாங்குவேன். ஸோ ரெண்டே சேர்த்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஸ்பைசஸ்மே பத்தலோ பச்சை மிளகாவோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ அது தென் ஃப்ளேவர் காண்டி கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ நீங்கள் கரம் மசாலா சேர்க்கலாம், சேர்க்காமல் இருக்கலாம். பட் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேட்டரோட பச்சை வாசனை லைட்டாக நம்ம ஸ்பைசஸோட வாசனை போகணும். ஸோ அதனால 2-3 தடவை கொதிக்க வச்சுருங்க. ஆக்சுவலி இது ஒரு செமி கிரேவி தான். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எது கூட வச்சாலும் செம்மையாக மேட்ச் ஆகுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் பாப்பாவுக்கே நான் இந்த டிஷ்ஷாக ரொம்ப நாள் கொடுத்துருப்பேன். அவள் வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். ஸோ அதனால் இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன்.
இப்படி சைடில் கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தால் கொஞ்சம் தீயாமல் இருக்கும், இல்லைன்னா வேகமாக அதுவும் தீயும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட்டை பார்த்தீங்கன்னா கல் உப்பே சேர்த்துக்கோங்க ஃபுட்டுக்கு, ஏன்னா நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு லைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குன்னா ஓகே. பட் உப்பு அதிகப்படுத்திடாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வெந்து வச்சுருக்க இந்த நம்ம பட்டர் பீன்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்லதுங்க, உங்கள் குழந்தைக்கு 1 இயர் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் நான் சொல்கிறேன், நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கூட தர வேணாம், பச்சையாக பயிரை வேக வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதை விட ஹெல்த்தி எனக்கு தெரிஞ்சு பயிர் வகைகளில் பட்டர் பீன்ஸு, சோயா, தென் அந்த மாதிரி ஒரு 4-5 பயிர் இருக்கு. ஸோ நல்லா தெரியும் பிதுக்கு பயிர்னு சொல்லுவாங்க, ஈவன் காஞ்ச மொச்சன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. பாப்பாக்கெல்லாம் நான் 1 இயர் ஆனது வந்து பாப்பாக்கு அந்த மாதிரி ஃபுட்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. சில குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க, சாதமே சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ஐட்டம் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு செமி கிரேவி டைப்ல வச்சுக்கோம். ஸோ இது நல்லா கொஞ்சம் கிரேவி அந்த பயிரில் வந்து செட் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு லெட்டு போட்டு குக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு, நான் வேறு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்மளோட ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி தொலையை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து நீங்கள் கடைசியாக இருக்கிறதால அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சிட்டி டு வில்லேஜ் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிடுங்க. இன்னொரு அருமையான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.